இலங்கை திருநாட்டிலே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் என்கின்ற போர்வையில் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பௌதீக திட்டமிடல் என்கின்ற போர்வையிலே பல்வேறு திட்டங்கள் இலங்கை அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. தேசிய பௌதிக திட்டமானது கடந்த 2010 மற்றும் 2020 ஆண்டு வரையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனாலும் அதனுடைய செயற்பாடுகள் போதிய அளவில் அதனுடைய நோக்கத்தை அடையாதபடியால் அது வந்து 2050 ஆண்டு வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள்களில் உண்டாக துறைமுகங்களை வந்து அபிவிருத்தி செய்யறது வந்து தான் அவருடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக கருதப்படுது. நீல பொருளாதாரம் சம்பந்தமாக இன்றைக்கு கடல் வளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டுள்ளது. நீல பொருளாதாரம்ன்ற போர்வையில் வந்து இன்றைக்கு இலங்கையை பொறுத்தளவில் வந்து சுற்றுலா மையங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டதால் மீனவர்கள் வந்து முழுமையாக பாதிக்கப்படுகின்றனர். எமது நாட்டிலே போர்ட் சிட்டி உருவாக்கத்தின் மூலமாகவும் ஒளிவில் ஆவர் அபிவிருத்தியின் மூலமாகவும் அம்மாந்தொட்டை ஆவர் அபிவிருத்தியின் மூலமாகவும் கடல் அரிப்புகள் மிகவும் வேகமாக நடைபெறுகின்றது. வட மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி என்ற போர்வையில் வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியால் வந்து ஒரு நவீன முறையில் வந்து சர்வதேச தரத்து வாய்ந்த மீன்பிடி துறைமுகமாக இது வந்து அபிவிருத்தி செய்யப்படுவது பலப்போன்ற மைனூட்டியை கட்டி இருக்கு. மைனூட்டியில இருந்து மக்கள் அவ்வளவு எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் மைனூட்டி மக்கள் போகவே இல்லை. அங்கே எங்களை சனத்தை உள்ளுக்கு நாங்கள் சிறியவர்கள் தான் செய்து கொண்டிருக்கோம். அப்போ சிறியவர்கள் செய்யக்கு அந்த வள்ளங்களை உள்ளுக்கு விடாம படகுகளை உள்ளுக்கு விடாமன்னு பெரிய பெரிய பிரச்சனை. அந்த காவரை பொதுவுக்கு கையடைஞ்சி எல்லா இடத்து மீனவர்களும் வந்து வீடு மாதிரி கட்டி மாவட்ட மீனவர்கள் தொழிலுக்கு போவாட்டி அந்த வள்ளத்தை கொண்டு கூட இடத்துல கட்டி போடணும். அடுத்தவனுக்கு இடைஞ்சல் செய்கிற மாதிரி செயற்பாடு. அப்போ அதில் கட்டியிருந்தால் மற்ற நூறவனை என்ன செய்கிறது? சர்வதேச தரத்திலான துறைமுகம் இங்கே தேவையில்லை. என்னென்னு சொன்னால் இந்த இடங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், 1983 காலத்திலும் 30 வருஷ யுத்தத்துக்கு பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள். இப்படியே இருந்த கிராமம் நாங்கள் இங்கே எங்கேயோ இருந்து தும்பலை கற்கோவளம் செம்மன்குட்டி எவ்வளோ இடம் எல்லாம் இருந்து செம்மன்குட்டி அப்படியான கிராமத்தில் இருந்து அந்த தள்ளுவண்டியில் வந்து தூக்கி கட்டி கொண்டு வந்து இங்கே வச்சு நாங்கள் தொழிற்சாலை இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்ற நேரத்தில் நாங்கள் அதை வந்து விட்டு கொடுக்க நாங்கள் தேவை. நகரத்திலான மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படுமா இருந்தால் இங்கே வந்து கட்டப்படும் படகுகள் அனைத்தும் இந்த மாவட்டம் இந்த மக்களுக்கு வழிபட்ட பிரதேசங்களில் இருந்து வரப்படுற துறைமுகத்திலிருந்து வரப்படுற படகுகள் தான் இங்கே தடுத்து நிற்கப் போகின்றது. ஆகையால் இங்கே உள்ள மக்களும் பாதிக்கப்பட போகின்றார்கள், இங்கே உள்ள மீன்பிடியாளர்களும் பாதிக்கப்பட போகின்றார்கள். திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு திட்டங்கள் எல்லாம் இதை நாங்கள் கட்டி முடிக்கணும்னுட்டு இந்த ஆவர் கட்டின பிறகு பின்னால் இந்த சைட்டில் இந்த சைட்டால் பூங்காக்கள் அப்போ எங்களை கிராமம் எங்கே போகிறது? இந்த காவல் கட்டினா எங்களை கிராமம் முற்று முழுதான் அழிக்கப்படும். வடபகுதியில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 10க்கும் மேற்பட்ட உட்பட்ட படகுகள்லாம் இங்கே வந்து 14 படகுகள் இருக்கின்றது. அப்போ ஆகையால் இங்கே வந்து இந்த மக்கள் இந்த எங்கட பகுதி மக்கள் வந்து கேட்குற 13 கடத்துலா சங்கங்கள் இருக்கின்றன. அவர்கள் கேட்குறேன் தங்களுக்கான அதாவது ஐங்கர் பாயிண்ட் அதாவது இந்த நங்கூரம் இடக்கூடிய தளம் அமைக்கப்பட்ட இடங்களை வந்து தங்களுக்கு அமைச்ச திறமை அவங்க கேட்குறாங்க. ஆனால் வந்து போட்டு தரணும், அது செய்ய மாட்டோம். அது ஒன்று மற்றவங்களுக்கு அதால் பாதிப்புங்கிறது கரையோரம் அறிக்கையாகும். ஏற்கனவே தென்னிலங்கையிலே உள்ள ஒரு இதை நாங்கள் பேப்பர் வாயிலாக பார்த்துறோம். நீரிப்புகள் சரிந்து வாழணும். அப்போ இந்த துறைமுகம் அமைக்கப்படாதனால மக்கள் அங்கேருந்து அகற்றப்படுவார்கள். அகற்றப்படுவதற்கு அப்பால் வந்து மக்கள் மீன்பிடி துறைமுகம் இன்னும் அகற்றப்படும். சிறிய படகுகளுக்கு விட முடியாது. ஆகையால் இது வந்து உண்மையில் வந்து இந்த மக்களுக்கு தேவையில்லை, இந்த அவர்கள் தங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார்கள். அவர்களில் விடுப்பு வெறுப்பு மாறாக வந்து அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு திணிக்க முற்படுகின்றது. முக்கியம் கிராமம் முக்கியம் கிராமத்தில் கடற்கரை முக்கியம். நாங்களும் எங்களோட வைப்பு இருந்து தான் கடற்கரையில் மீனை விற்று இந்த புள்ள ஊட்டியை வளர்த்து ஏதோ காலத்தை ஓட்டினாங்க. இந்த கடற்கரையை அழிக்கிறது நாங்கள் விரும்பவே மாட்டோம், என்றைக்குமே விரும்ப மாட்டோம். பெண்கள் உயர்தர பாடசாலை பக்கத்தில் காட்லிக் ஆண்கள் உயர்தர பாடசாலை இருக்கின்றது.
அதுலேருந்து அங்கால் ஆன்மீகத்தை வந்து இன்னும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இன்னும் ரெண்டு வேலாயுத மகாவித்தியாலயம், இங்கால வந்து சித்தி விநாயகர் மகாவித்தியாலயம், அப்படி பள்ளி பாடசாலை இருக்குன்னு. இந்த பிள்ளைன்ற படிப்பு இவ்வளோ பிள்ளைகளையும் படிக்கிறது கண்டு ஒவ்வொரு இந்த மெதடிஸில் வந்து பெற்றோருக்கெல்லாம் மீட்டிங் எல்லாம் போட்டு கதைக்கிறதுனா ஒருத்தரும் ஒத்துக்கொள்ளு. அந்த டீச்சர்ஸுக்கு அந்த அதிபருக்கே ப்ரெஸ் பண்ண பிள்ளையெல்லாம் போய் வரவணுமே ஆவரன்னு சொல்லி சொன்னால் இப்போ என்ன மாதிரி இருக்கும். சிங்களாக்கெல்லாம் கூடுதலாக வந்து நின்று சொல்லிக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வயதாகிட்டு திருவாரூர்கள் போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் வர பொம்பளை பிள்ளைகளாக இருந்ததுகளால் சில பிரச்சனைகள் உருவாகும். தாழ வரைக்கும் இருந்து பிறகு தமிழஞ்சிங்களின்ற மாதிரியும் வந்து முன்னுக்கு வராது பின்னுக்கு வரும். உலகத்தில் இலங்கை வந்து சர்வதேச உலக நாட்டிலேயே வந்து பூகோள மையத்தில் அமைந்திருக்கிறார்கள். சர்வதேச முழுக்க வந்து இது வந்து ஒரு ஆசியா சீனாண்ட பின்புலத்தில் நடக்கப்படுகிறது. போராட்டம் நடத்தி டிஎஸ் ஆஃபீஸில் வந்து மகஜர் கூட நாங்கள் கையெழுத்தினாங்கள், எங்களுக்கு இது தேவையில்லை, அது நான் தான் முன்னாளர்களே கையெழுத்தினேன், எங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு பிரயோசனம் இல்லை, நாட்டு சர்வதேச நாடுகளை தேவைக்காகத்தான் செய்யப்படுகின்றது. ஆகையால் இந்த மக்கள் இதால் பாதிக்கப்படுறது.